எல்லோருக்கும் வணக்கம். ஸ்பெஷல் டே, 15வது படம் இது எனக்கு. ஸோ தேங்க்யூ வெரி மச். அண்ட் இந்த 15 படங்களில் வந்து நம்ம நிறையா ஜானர்ஸ் பண்ணியாச்சு. பட் ஃபர்ஸ்ட் ராஜா சார் வந்து இந்த கதையை சொல்லும் போது நான் அவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன். அவர் கதை சொல்லி முடிச்சப்புறம் இந்த கதை கேட்டப்புறமே நான் ஒரு பெட்டர் ஹியூமன் பீயிங்காக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, அதுவே எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷல் டேயாக இருந்தது. ஸோ தேங்க்யூ. லெட் மீ ஸ்டார்ட் ஃப்ரம் த ப்ரொடியூசர் 24 AM ராஜா அண்ணா. எனக்கு எதிர்நீச்சல் டைம்லேருந்து அவர் நல்லா தெரியும். அண்ட் ஒரு எல்டர் பிரதர் மாதிரி எப்படி ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணணும் ஒரு பேஷனோட, அண்ட் அவர் எடுக்கிற ப்ராடக்ட் வந்து எப்படி அதை வந்து பெஸ்ட்டாக வந்து நம்ம ஆடியன்ஸுக்கு தர முடியும்னு சொல்கிறதுல ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். ஸோ தேங்க்யூ ராஜா அண்ணா. என்னோட கெரியர்லேயும் ஒரு பெரிய ஒரு பக்கபலமாக இருக்கார். தேங்க்யூ. அண்ட் இந்த வேலைக்காரன் வந்து ஒரு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ப்ரௌட் ப்ராடக்டாக வந்து இருக்கும் நான் நம்புகிறேன். ராஜா சார், டைரக்டர், நான் சொன்னேன் ஏற்கனவே தனியொருவன் நான் உங்களுக்கு பெரிய ஹிட்டு, ஆல்பமும் பெரிய ஹிட்டு. ஸோ நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்குமே நன்றி. இந்த கருத்தவன்லாம் கலீஜாக இருக்கட்டும், இல்லை இறைவாவாக இருக்கட்டும், அதோட ரீச்சுக்கு ரொம்ப பெரிய நன்றி. இங்கே நீங்கள் ஆடுறது பார்க்கும் போதே தியேட்டரில் எப்படி இருக்குன்னு ஒரு மாதிரி ஃபீல் வருது. ஸோ தேங்க்யூ வெரி மச், ரொம்ப நன்றி. ராஜா சார், நான் இன்றைக்கி ஒரு ட்வீட் போட்டிருந்தேன் வித் த விஷனரி ராஜா சார் அப்படின்னு. ஏன்னா இந்த கதையாக இருக்கட்டும், இதில் வர சீன்ஸாக இருக்கட்டும், இதில் வர கண்டென்ட், இதில் வர மேட்டர் எல்லாமே ரொம்ப புதுசாக இருந்தது. படம் பார்க்கும் போதே ஒரு ஒரு விஷயமும் நம்ம இது வரைக்கும் பார்க்காத விஷயங்கள், அன்எக்ஸ்பெக்டடான விஷயங்கள், அட் த சேம் டைம் எல்லாருக்குமே ஒரு ஹார்ட் ஹிட்டிங்காக அது எப்படி எல்லாருக்குமே ரீச் ஆகும்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ தேங்க்யூ. இந்த வேலைக்காரன் படம் வந்து டு பி பார்ட் ஆஃப் இட் நான் ரொம்ப ப்ரௌடாக இருக்கேன். ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். ராம்ஜி சார், ஆப்வியஸ்லி இஸ் எவ்ரிபடி நோஸ் இஸ் அ கிரேட் கேமராமேன், இந்த படத்துலையும் பயங்கரமாக பண்ணியிருக்காரு. சதீஷ், ரோபோ சார், பாலாஜி மை டியர் ஃப்ரெண்ட், எல்லாருமே இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார் கா. ஸோ எல்லாருக்குமே அந்தந்த அவங்க எல்லாருமே சொல்லியிருந்தாங்க, அவங்க எல்லாருக்குமே சின்ன சின்ன ஸ்பேசஸாக இருக்குன்னு. பட் இந்த படத்தில் வந்து ஐ திங்க் வி ஆல் ஆர் ப்ரவுட் டு பி அ பார்ட் ஆஃப் இட். ஐ திங்க் எண்ட் ஆஃப் த டே த ப்ராடக்ட் இஸ் வாட் மேட்டர்ஸ் த மோஸ்ட். ஸோ தேங்க்யூ வெரி மச். அதுக்கப்புறம் தேங்க்யூ டு மை பேரண்ட்ஸ் ஆர் ஹியர். தேங்க்யூ மோகன் சார். மோகன் சார் வந்து பாட்டு கேட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னார் டைரக்டர். ஸோ தேங்க்யூ. நான் நினச்சேன் நம்ம பாட்டு எப்படி சொல்கிறது யங்ஸ்டர்ஸுக்கு தான் பிடிக்கும்னு நினச்சேன், பட் தேங்க்யூ சார். தேங்க்யூ இங்கே வந்தவங்க எல்லாருக்குமே பெரிய பெரிய நன்றி. சோனி மியூசிக் டீமுக்கு நன்றி. என்னோடய மியூசிஷியன்ஸ் இங்கே நான் பெர்ஃபார்ம் பண்ணிடுறேன், பாடல்கள்லாம் வெற்றி பெறுது. பட் எல்லா ஆல்பம்க்கு பின்னாடி ஒரு 100 மியூசிஷியன்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பெரிய நன்றி. இந்த ஆல்பம்லேயும் ஒர்க் பண்ண எல்லா மியூசிஷியன்ஸ், லிரிசிஸ் விவேகா சார், கார்கி சார், விவேக், மூணு பேருமே வந்து எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் முன்னாடியிலேருந்தே அவங்களோட. ஆல் வண்டர்ஃபுல் பீப்புள் அண்ட் வண்டர்ஃபுல் லிரிசிஸ். இந்த பாடல்களோட ஈக்குவல், இந்த சக்ஸஸ்கோட ஈக்குவல் இது அவங்களுக்கும் இருக்குது. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் த வண்டர்ஃபுல் வேர்ட்ஸ். தேங்க்யூ டிடி, தேங்க்யூ விக்னேஷ், தேங்க்யூ எவ்ரிபடி ஃபார் ஹோஸ்டிங் திஸ் ஷோ. வேலைக்காரன் ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும்னு நாங்கள் எல்லோரும் நம்பியிருக்கோம். அண்ட் இந்த 5-6 வருஷத்தில் இது 15வது படம். ஸோ தேங்க்யூ. இந்த 15 படத்தில் இந்த இடம் கொடுத்ததுக்கு நான் அதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி காப்பாற்றுவேன். தேங்க்ஸ். நம்ம ஹீரோ எஸ்கே பற்றி சொல்ல வேண்டும். அஞ்சாவது படம் எங்களுக்கு. ஸோ என் 1/3 கெரியர் அவருக்கு தான் நான் கொடுத்துருக்கேன் இது வரைக்கும். தேங்க்யூ. அதாவது 3 நாங்கள் மீட் பண்ணோம். ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் ஒரு ஃபங்க்ஷனில் வந்து அவர் அப்போ காம்பியர் பண்ணியிருந்தார், நான் அதில் கீபோர்டு வச்சுருந்தேன். அங்கே மீட் பண்ணோம். ஸோ அன்றைக்கி மீட் பண்ணி அங்கேருந்து இந்த ஜேர்னி யோசித்து பார்த்தா ரொம்ப இமோஷ்னலாக இருக்குது. அண்ட் அவரோட எதிர்நீச்சல்லேருந்து நான் எவ்ரி ஃபிலிம் எப்படி க்ரோ ஆகிட்டுருக்காருன்னு பார்க்கும் போது எனக்கே ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. அட் தி சேம் டைம் நான் எப்போவுமே நிறையா பேர் சொல்லுவாங்க, நான் எப்போவுமே என்னோடய பெஸ்ட்டு அவருக்கு தான் தரேன் அப்படின்னு. அது நான் என் பெஸ்ட்டு தரணும்னு அப்படி யோசிக்கல, நான் அப்படி உட்காந்தா சரி அவர் மூஞ்சியை யோசிச்சா அப்படி வருது. ஏன்னா அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அ லவ்லி ஹியூமன் பீயிங்.
இது வரைக்கும் நிறைய வேடங்கள்ல அவரை பார்த்துருப்போம், ஜாலியா எல்லாமே பார்த்துருப்போம். பட் கண்டிப்பா இந்த வேலைக்காரனுக்கு அப்புறம் என்ன மாதிரி வேணாலும் படம் பண்ணலாம்னு ஒரு பேர் அவருக்கு வரும்னு எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் ஹேவிங் அஸ் இன் திஸ் ஃபிலிம். அண்ட் எப்படி சொல்றது, என்னோட ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சாவது படம் சேர்ந்து மோர் தென் ஃபிலிம்ஸ் அண்ட் எவ்ரி திங், படங்கள் பாடல்கள் வெற்றி அடையட்டும், படங்கள் வெற்றி அடையட்டும், பட் ஆஸ் அ ஹியூமன் பீயிங்காக அவர் ஏர்ன் பண்ணது நான் ஒரு ஃப்ரெண்டாக ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. ஸோ தேங்க்யூ. In and Out Cinema.